விக்னவிநாயகமூர்த்திகி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சத்குருநாத் மகாராஜிகி ஜெய். ஆஞ்சநேயமூர்த்திகி ஜெய். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் ப்ரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கல தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம். தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய ப்ரஹ்மரூபிணே. சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராதமமுமுச்சத் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே. பிரணத க்லேஷ நாசாய கோவிந்தாய நமோ நம. பீதாம்பரம் கரவிராஜித சங்கசக்ர கௌமோதகீ சரசிஜம் கருணா சமுத்திரம் ராதா சஹாய மதி சுந்தர மந்தஹாசம் வாதாலயேஷ மணிஷம் ஹ்ருதி பாவயாமி பக்த வாத்ஸல்ய ஜலதேஹே பரமானந்த ரூபிணஹ. அஸ்மதாச்சாரிய ராஜஸ்ய ப்ரபண்ணோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஓம் ஸ்ரீ ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபால கிருஷ்ணாய பரபிரம்மணே நம. ஓம் சத்குரு சரணாய விந்திராபியான் நம. வாக்தேவ்யே நம. ஓம் ஹனுமதே நம. ஸ்ரீஹரயே நம. மாதுஸ்ஸபத்ன்யா சதுருக்தி வித்தஹ ஸ்வசன்ருஷா தண்டஹதோ யதாஹிஹி ஹித்வா மிஷந்தம் பிதரம் சன்னவாசம் ஜகாம மாதுஃ ப்ரருதன் சகாசம் தீர்க்கம் ஸ்வசந்தி வ்ரஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலக மஹபால மாமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்த புங்க்தே ஜனோ யத் பர துக்க ஏதத் சத்யம் சுருச்சியாபிஹிதம் பவான் மே யதுர்பகாயா உதரே கிரஹீதஹ ஸ்தன்யேன விருத்தஶ்ச விலஜ்ஜதே யாம் பார்யேதி வா ஓடுமிடஸ்பதிர் மாம் ஆதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்த்வம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் அராதயா அதோக்ஷஜ பாத பத்மம் யதீச்சசே த்யாசனமுத்தமோ யத யஸ்யாங்க்ரி பத்மம் பரிசரிய விஸ்வ விபாவனாயாத் குண தத்குணநாபிதத்பத்தே அஜோத்யதிஷ்டத் கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்மஸ்வசனாபி வந்தியம் ததா மனுர்வோ பகவான் பிதாமஹஹ யமே கமத்யா புருதக்ஷிணைர்மகைஹி இஷ்ட்வாபிபேதே துரவாபமன்யதஹ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம் தமேவ வத்ஸா ஆஶ்ரயா பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி பிருக்யமதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜதர்மபாவிதே மனஸ்வவஸ்தாப்ய பஜஸ்வ பௌருஷம் நான்யம் ததஃ பத்மபலாசலோசனாத் துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா யோ மிருக்யதே ஹஸ்தகிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க விமிருக்யமானயா. ஸ்ரீஹபதியான பரமகருணாமூர்த்தியான பகவானுடைய கொல்லு எள்ளு பேரனான நிதுவஸ்வாமி சபத்னி மாதாவான சிறிய தாயான
சுருச்சியினுடைய சொல்லால் அடிபட்டு மனசில் துன்பம் மேலிட தன் அம்மாட்ட வரா. பொதுவாக இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் குழந்தையை பெற்றவர்கள் ரெண்டு விதமாக நடந்துப்பார்கள். ஒன்று, அவர்களை வெய்வார்கள். யார் இந்த குழந்தைக்கு தீங்கு விளைவித்தார்களோ அவர்களை வெய்வார்கள். அவர்களுக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு நினைப்பார்கள், சாபம் கொடுப்பார்கள். இல்லை குழந்தையை பார்த்து சொல்லுவார்கள், நீ கவலைப்படாத, நான் உன்னை நான் அப்பா மடியில் உட்காத்தி வைக்கிறேன், நான் உன்னை வந்து அவ மாதிரியே நடத்துகிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன். இந்த ரெண்டையுமே பேசல் சுனீதி. இப்படி வந்து துருவசுவாமி சொன்னார் அப்படின்ன உடனே அவ சொல்கிறாள், எக்காரணம் கொண்டும் சித்திக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு நீ நினச்சிடாத துருவா அப்படின்னார். தீர்க்கம் ஸ்வசந்தி வஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா மாமங்கலம் தாத்த பரேஷு மம்ஸ்தாத் புங்கேஜனோ யத் பரதுக்கதஸ்தத். அவளுக்கு கஷ்டம் வரணும் அப்படின்னு நீ நினச்சிடாத அப்படிங்கிறாள். ஏன் அப்படின்னா, இது ரப்பர் பால் மாதிரி இப்படி விட்டெறிஞ்சால் திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும். அது மாதிரி கர்மா அப்படிங்கிறது, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு ஜென்மாவாக அமையிறது. சாஸ்திரங்கள் இதை ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறது. கர்மா, கர்மாவனால் ஜென்மா, ஜென்மாவனால் வாசனை, வாசனையினால் கர்மா, கர்மாவனால் ஜென்மா, ஜென்மாவனால் கர்மா, கர்மாவனால் வாசனை. இப்படி திரும்ப 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு போன ஜென்மாவில் அவள் வந்து மூத்தாள் ஆழ்ந்திருப்பாள், நாளை வேலை இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவளுக்கு நான் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்திருக்கலாம், நீ நடந்திருக்கலாம். அதற்கு பதிலுக்கு இவள் இந்த ஜென்மாவில் நடக்கிறாள். திருப்பி இந்த ஜென்மாவில் நாம் அவளுக்கு இந்த கஷ்டத்தை வரணும்னு நாம் நினச்சோம்னா திருப்பி அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜென்மா எடுக்கிற மாதிரி ஆகிடும். திருப்பி ஒரு ஜென்மா பிறக்கிற மாதிரி ஆகிடும். இது இப்போ கஷ்டம் கொடுத்தது அவளான்னா இல்லை, நம்ம கர்மா தான். அப்போ நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம கர்மாட்ட தான், அவள்கிட்ட இல்லை. இந்த கர்மாவை நாம் போக்கிக்கணும். இது மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியதான என்ன பாபங்கள் நாம் பண்ணியிருக்கோமோ அதை நாம் விலக்கிக்கணும். அது மேலே நம்மளுடைய கவனம் இருக்கணும். இது ஒரு மாடு தெரிஞ்சுட்டுருக்கு, ஒரு நாய் தெரிஞ்சுட்டுருக்கு, ஒரு மனுஷனுக்கு அது தெரியல. ஒரு கம்பை எடுத்து மாட்டை அடித்தோம்னா அந்த மாடு வந்து கம்பை முட்டுறதில்லை, கம்பு எவன் கையில் இருக்கோ அவனை தான் முட்டுறது. அடித்தது கம்பு தானே அந்த மாட்டை, அது கம்பை தானே முட்டணும். அது கம்பை முட்டுறதில்லை, கம்பு எவன் கையில் இருக்கோ அவனை தான் முட்டுறது. ஒரு நாயை கல்லால் அடித்தோம்னா அந்த நாய் கல்லை போய் கடிக்கிறது இல்லை, கல் எவன் கையிலேருந்து கிளம்பினதோ அவனை தான் கடிக்கிறது. அதுபோல் நமக்கு ஒரு கஷ்டத்தை சௌக்கியத்தை எதை வேணாலும் இருக்கட்டும், அதை கொடுத்தவர்கள் கம்பு கல் போல. த்ரூ நம் கர்மா தான், த்ரூ அவர்கள் வந்திருக்காளே தவிர அது வந்தது நம் கர்மா வழியாக தான் வந்து, கர்மா தான் அப்படி வந்திருக்கு, த்ரூ அவர்கள் வழியாக வர்றது அப்படிங்கிறதே. நாம் அதில் தான் கவனம் செலுத்தணும், அதைத்தான் போக்கிக்கணும். இவ சொன்னா பாரு, ஒரு விதத்தில் சத்தியம் பகவானை போய் பிடிச்சிக்கொண்டாலேடா. சத்தியம் சுருச்சியாபிஹிதம் பவான் மே எத்துர்பகாயா உதரே கிரகீதா. பாக்கியமற்றவளான என் வயத்தில் நீ பிறந்ததுனால தானே இப்படி ஒரு கஷ்டம் உனக்கு. என்ன மனைவி, அம்மா அப்படி என்னம்மா சொல்கிறேன், உங்களை பாக்கியமற்றவள்னு ஏன் சொல்கிறேன்னா, என் மனைவி இவள், என் மனைவியோட குழந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தொட்டு தாலி கட்டின கணவன் விரும்பல்ல அப்படின்னு சொன்னால் அப்போ பாக்கியம் இல்லாதவள்னு தானே அர்த்தம். யதுர்பகாயா உதரே கிரகீதா ஸ்தன்யேன விருத்தஸ்ச விலஜ்ஜதே யாம் பார்யேதி வா ஓடுமிடஸ்பதிர்மா. என் ஸ்தன்யபானத்தை பண்ணி என்னால் வளர்க்கப்பட்டிருக்க இதெல்லாம் உன்னை பாதிக்கிறது. அதனால் அவ சொன்ன விஷயம் கரெக்டு. என்ன சொன்னால், பகவானை போய் குறித்து தவம் பண்ணுன்னா பாரு, இத்தனைலாம் நான் கூட உனக்கு அப்படி சொல்லலை துருவா, பகவானை பிடிச்சிக்கணும். அதிஷ்ட தத்தாத விமத்சரஸ்துவம் உக்தம் சமாத்ராபி யதவ்யலீகம் அராதயா அதோக்ஷ
க்ஷஜ பாத பத்மம் யதீச்சசே தியாசனமுத்தமோ யதா. பகவான் ஆராதிக்கும் போது இரண்டு தகுதிகளை காமிக்கிறாள் இங்கே சுருச்சியானவள். விமத்சரஸ்வம் யதவ்யலீகம், நிர்வியலீகமான பக்தி, பொறாமை இல்லாததான விமத்சரம் இல்லாததான பக்தி, விமத்சரமான பக்தி. பொறாமை, நாம் பக்தி பண்ணும்போது பொறாமை இருக்கக்கூடாது, நாம் பக்தியும் பண்ணும்போது காப்பட்டியம் இருக்கக்கூடாது. அப்படி என்ன சார் நான் பக்தி பண்ணுறேன் அப்படின்னா சொன்னால் தானே புரியும். யாராவது ஒருத்தருக்கு சௌக்கியமாக இருந்தால், அவள் வசதியாக இருந்தான்னா அது மாதிரி நாம் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது தப்பு கிடையாது. யாருமே வாழ்க்கையில் சுயமாக யாருக்குமே பிறக்கிற தேவை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பார்த்து வளர்ந்து பழகிக்கிறது தான் ஜென்மாக்களுடைய ஒரு அடையாளம். அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும், இப்படி சௌக்கியமாக இருக்கணும், அப்படி சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சா தப்பு கிடையாது. ஐயோ அவன் சௌக்கியமாக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. யாருமே அவரவர்கள் பண்ணின கர்மாவுக்கு சௌக்கியமாக இருக்கா, இதுதான் அடிப்படை. நீங்கள் ஒரு விதை போட்டால் அந்த விதையினுடைய செடி முளைக்க தான் முளைக்கும். அதுபோல் கர்மா பண்ணினாதான் புண்ணியத்தையோ பாபத்தையோ அடைய முடியும். கர்மா பண்ணாமல் புண்ணியத்தையும் பாபத்தையும் அடைய முடியாது. இது ஆணித்தரமாக சொல்கிறது நம்ம சாஸ்திரம். சில பேர் சொல்லுவார், எங்கள் வீட்டில் ஒரு வேப்ப மரம் முளைச்சிருக்கு, நான் விதையே போடலை, நீ போடலைன்னா காக்கா போட்டிருக்கோம், விதை போடாமல் வேப்ப மரம் முளைக்குமா? அது மாதிரி சில பேர் கஷ்டம் வரத்தே, நான் ஒன்றுமே பண்ணலையே சார், நான் ஒன்றுமே பண்ணலையே சார், எனக்கு இந்த கஷ்டம் வந்துருத்தே சார். நான் ஒன்றுமே பண்ணாமல் கஷ்டத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு பகவான் என்ன பைத்தியமா? கடனே வாங்காதவனுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பேங்க் மேனேஜர் என்ன பைத்தியமா? எவன் கடன் வாங்கியிருக்கானோ அவனுக்கு தான் நோட்டீஸு ஜப்திய. அதுபோல் யார் கர்மா பண்ணியிருக்காளோ அவர்களுக்கு தான் பலன், அது சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி. அப்போ நீ பண்ணலைன்னா நீ பண்ணாமல் எப்படி வரும்? இந்த ஜென்மாவில் வேணால் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஜென்மாந்தரங்களில் பண்ணியிருக்கலாமோனும். ஜென்மாந்தரம் உண்டுன்னு தானே நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, இந்த ஜென்மான்னு சொல்லலையே. இந்த ஜென்மாதான்னு மற்ற மதங்கள் சொல்கிறது. மற்ற மதங்களுக்கு முன்பிறவியும் கிடையாது, வரப்போகிற பிறவியும் கிடையாது, கர்மாவும் கிடையாது. இந்த மூணு தான் நம்ம மதத்தில் வேற்றுமைப்படுத்தி காண்பிக்கிறது. முன்பிறவியும் உண்டு, வரப்போகிற பிறவியும் உண்டு, கர்மாவும் உண்டு அப்படின்னு. இது உண்டா இல்லையான்னு சாஸ்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கவே வேண்டாம், லோகத்தை பார்த்தாலே தெரியும். முன்பிறவி ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டா, கர்மான்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டா, பிறக்கிறவன் எல்லாருமே அம்பானி அதானி வீட்டில் தானே பிறக்கணும், ஏன் கஷ்டப்படுற ஜென்மாவை அடையிறார்கள்? இல்லை இந்த சமூகத்தினால சமுதாயத்தினால. இது பாருங்க, ஒருத்தன் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டான்னா அவன் நூற்றரால் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தினால் கஷ்டப்பட்டான், சமுதாயத்தினால் கஷ்டப்பட்டான்னு சொல்லலாம். பிறக்கிறத்தேவே அங்கேயே பிறக்கணும், பிறக்கிறத்தேவே சௌக்கியமான இடத்துல அந்த குழந்தை பிறக்கலாமே, ஏன் பிறக்கல? அப்போ கர்மான்னு ஒன்று இருக்குது, அந்த கர்மா வேலை செய்யறதுனால தான் இப்படி இருக்காது. அதனால் நூத்தரை பார்த்து நாம் பொறாமப்படுறதுனால நம்ம மனசனுடைய தரம் தான் இறங்குவது. விமத்சரஸ்துவம் நிர்வியல் ஈக்கமாக இருக்கணும். காப்பட்டியம் இல்லாததான பக்தி அப்படின்னா ஒரு காரணமாக பழகிறது, ஒரு காரணமாக பேசுறது, ஒரு காரணமாக பிரியமாக இருக்கிறது. பட்டும்படாதபடிக்கு இருப்பா சில பேர், கவனிச்செல்லாம் அவ்வளோ பிரியமாக இருப்பா, அந்த காரியம் முடிஞ்ச உடனே அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதுக்கு முன்னாடி வளவளன்னு ஃபோனை பண்ணிகிட்டே இருப்பான், நம்மளோட பேசிகிட்டே இருப்பான். அந்த காரியம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நாம் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவே மாட்டான் ஃபோனை. எல்லாருமே பிஸியாக இருக்கலாம், சார் நான் பிஸியாக இருக்கேன், நான் உங்கள்கிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அது விஷயம் வேறு. அப்புறம் திருப்பி இவ்வளோ தூரம் பேசுகிறான், இவ்வளோ தூரம் ஃபோனையே எடுக்கலையே, நம்மக்கிட்ட தான் வேண்டான்னு விட்டுட்டானேன்னா வெக்கம் இல்லாமல் அடுத்த காரியங்கிறதே ஃபோன் பண்ணுவான். நம்மளோட பேசுறது மனசாட்சின்னே ஒன்று அவளுக்குலாம் கிடையாது. இப்படி நாம் நடந்துக்கிறோமே, முன்னாடி இப்படி நடந்துருந்தோமே, நடுப்பில் இப்படி நடந்துருந்தோமே, அப்படி நடந்துக்கிறோமேலாம் தோணாது. அது மாதிரி பகவான்கிட்ட பழகலாமல் முன்னாடியும் போகிறதில்ல, பின்னாடியும் போகிறதில்ல, நடுப்பில் அவனுக்கு பிரச்சனைனா மட்டும் கோவிலுக்கு வயத்த வழின்னா மட்டும் போகிறதுக்கு டாக்டர் ஆயின பகவான், வயத்த வழின்னா மட்டும் போகிறது. ஆனால் இத்தனையும் வயத்த வழின்னா தான் நம்ம போகிறோம், இத்தனையும் தாண்டி பகவான் அனுகிரகம் பண்ணுறார், அது வேறு விஷயம்.
ஆனால் உண்மையான பக்திக்கு அடையாளம் அது இல்லை. எப்போதும் அன்பு இருக்கணும், எப்போதும் அன்பு இருக்கணும். அதோடு நாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டோம்னா அது விஷயம் வேறு. அதனால் பொறாமையும் இருக்கக்கூடாது, கபடமும் இருக்கக்கூடாது. விமத்சரஸ்துவம் உக்தம் சமாத்ராபி யதௌ யலீகம் ஆராதயா அதோக்ஷஜ பாத பத்மம். அதோக்ஷஜன்னா குறையே இல்லாத பகவான் அர்த்தம், குறைவே இல்லாத பரம்பொருள்னு அர்த்தம். பூர்ணம தப்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்பேற்பட்ட மற்றவன் எல்லாம் குறை உள்ளவன். ஏன் அப்படின்னா அவனுக்கு 1000 பிரச்சனை அவரை பார்த்து சொல்கிறோம், சார் நாம் உங்களை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். நீ கவலைப்படாதே நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் வேற ஒருத்தர்கிட்ட சொல்கிறான், சார் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. நிறைவான மனிதர்கள் அப்படிங்கிறதே கிடையாது, குறையில்லாத மனுஷனே கிடையாது உலகத்தில். அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறை இருக்கும், அது குறையில்லாதது குறையொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. பூர்ணமானவன் பகவான் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்பேற்பட்ட பரமாத்மாவை, அந்த பரமாத்மாவினுடைய பாதத்தை நீ பற்றின்றேன்னா, எதிச்சசே தியாசனமுத்தமோயதா, உத்தமன் எப்படி இஷ்டப்பட்ட இடத்தை அடைஞ்சானோ அது மாதிரி நீனும் அடையலாம். இது நான் இது இவன் மட்டும் இல்லை, உங்கள் அப்பா இருக்கார். உங்கள் ததாமனுர்வோ பகவான் பிதாமகா யமேகமத்யா புருதக்ஷிணைர்மகைஹி இஷ்டுவாபிபேதே துரவாபமன்யதா பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்கியம். உங்கள் தாத்தா பிதாமகரான பிரம்மா, பிரபிதாமகரான மனு, தாத்தாவான பிரம்மா, இது தாத்தாவான பிரம்மா, கொள்ளு தாத்தாவான மனு, கொள்ளு தாத்தாவான பிரம்மா, இவர்களெல்லாம் பகவான் ஆராதிச்சு தான் இந்த நிலையை அடைஞ்சார்கள் அப்படிங்கிறா. முதல் ஸ்லோகம் 2 ஸ்லோகம் சேர்த்து சொல்லும்போது, எஸ்யாங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வ விபாவனாயா தத்குணா விபாவனாயாத்த குணாபிபத்தே அஜோத்ய திஷ்டத் கலு பாரமேஷ்டியம் பதம் ஜிதாத்மஸ்வசனாபிவந்தியம். பாரமேஷ்டியம் அப்படிங்கிற இந்த பதவியை உலகத்துக்கே சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிற பதவியை உங்கள் பிரபிதா மகரான கொள்ளு தாத்தாவான பிரம்மா பகவான் ஆராதிச்சு தான் அடைஞ்சார். அது மாதிரி உன் தாத்தாவான மனுவும் பகவான் ஆராதிச்சு தான் மனுஹூ பிதாமகா இந்த பதவியை அடைஞ்சார். மனு அப்படிங்கிற பெரிய ஸ்தானத்தை, அதனால் அந்த பகவானை நீ பூஜை பண்ணுங்கிறான். இது ஒரு ஆச்சரியம். அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அப்படி சொல்லும்போது உங்கள் அப்பா அடைஞ்சார், உங்கள் தாத்தா அடைஞ்சார், உங்கள் கொள்ளு தாத்தா அடைஞ்சார் அப்படின்னு சொல்லணும். இந்த அப்பாவான உத்தானபாதனை விட்டுட்டார், தாத்தாவான மனு, கொள்ளு தாத்தாவான பிரம்மா, இவர்கள் ரெண்டு பேரையும் மட்டும் ஏன் சொல்லுவானே அப்படின்னா, அவன் அப்பா ஒன்றும் பெருசாக பகவானை குறித்து அவன் பண்ணலை, அதனால் அவனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கல, வழிகாட்டியாக எடுத்துக்கல. யார் பகவானை குறித்து தவம் பண்ணினார்களோ அவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கிறான். இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பரம்பரையிலேயே ஒருத்தர் சுத்தமாக இருந்திருப்பாள், தபஸ்வியாக இருந்திருப்பாள், மகானாக இருந்திருப்பாள், ஆச்சார சீரர்களாக இருந்திருப்பாள், அனுஷ்டானபரர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்கள் அப்பா இந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ண மாட்டார் சார், சார்த்தங்கள்லாம் பண்ண மாட்டார், அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா பிரார்த்தினா இருக்கலாம், இதில் ஸ்ரத்த இல்லாமல் இருக்கலாம், இல்லை உத்தியோக ரீதியாக அவருக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது சுற்றி இருக்கலாம், சேர்வார் தோஷம் இருந்திருக்கலாம், அங்கங்கே படிக்கிற காலத்தில் சேர்க்கையினால் புத்தி மாறி போயிருக்கலாம், அதனால் இந்த ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுருக்கலாம். உங்கள் தாத்தா இருந்தாரா பாரு, அப்படி இல்லைன்னா அவருக்கு மேலே யார் இருந்தாரோ அதோ ஃபாலோ பாடு. இந்த உபதேசம் பண்ணும்போதே உபனிஷத்து குரு வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார், குருகுல வாசத்தை முடிச்சுன்னு கிளம்புற சிஷ்யனை பார்த்து சொல்கிறார், குரு நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணுறார். ஆத்மகுணம் ஆச்சாரம் ஆராதனம் முதலிய மனுஷ்ய தர்மங்களை சொல்கிறார். சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குசலான்ன பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம்
ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யாம் ந பிரமதித்தவ்யம், தேவபிதிருக்காரியாப்யாம் ந பிரமதித்தவ்யம், மாதிருதேவோபவா பிதிருதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா, இதெல்லாம் சொல்லிவிட்டு சத்தியத்தை விட்டு நழுவக்கூடாது, தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது, நல்ல காரியங்களை விட்டு நழுவக்கூடாது, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டே இருக்கணும், அம்மாவை தெய்வமாக நினைக்கணும், அப்பாவை தெய்வமாக நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமாக நினைக்கணும், அதிதியை தெய்வமாக நினைக்கணும், இப்படி சொல்லிவிட்டுட்டு என்னோட நீ வாழ்ந்த காலத்தில் இந்த குருகுலத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது, அதுதான் குருகுலத்துக்குள்ளே ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அங்கே படிப்பை காட்டிலும் ஆச்சாரம்தான். அவர் என்ன பண்ணினார், ஆச்சாரியன்னா வழி நடத்துகிறவர்னு அர்த்தம், எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறவர் அவர். அந்த ஆச்சாரியர் இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஹிந்து ஸ்கூலில் இந்த சிஸ்டம்லாம் விட்டாச்சு, மற்ற மதங்கள்லாம் இதை வச்சுருக்கா, ஹாஸ்டலை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு வச்சு கார்த்தாலேயே எழுப்பி விட்டு தேவாலயத்துக்கு அழிச்சின்னு வந்து அவள் பண்ணுற ப்ரேயரில் கலந்துக்க சொல்லி அவள் எப்படி வாழ்வாளோ அப்படி வாழ சொல்லி படிப்பு குறைச்சல் தான். இதெல்லாம் நாம் காமிச்சது தான், ஆனால் நாம் அதை விட்டுட்டோம். நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம வீட்டிலையே அதெல்லாம் நடந்ததுன்னா குழந்தைகள் அதை பார்த்து செய்யும். நம்ம வீட்டில் எப்போ அதெல்லாம் இல்லையோ அப்போ எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு குழந்தைகளை விட்டுவிடணும். அது மாதிரி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில், சுச்சுவேஷனில், ஸ்கூலில் அல்லது குருகுலத்தில், பாடசாலையில் அந்த குழந்தைகள் உண்டு விட்டுட்டோம்னா அந்த குழந்தைகள் அதை பார்த்து நித்தியப்படி ஸ்நானமோ ஜபமோ பூஜையோ பாராயணமோ தேவதா ஆராதனமோ ஆச்சாரமோ சத்தியமோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அப்போ தான் படியும். அது மாதிரி குருவோடு சேர்ந்து நாம் வசிக்கிற காலத்தில் எங்கிட்ட என்னென்னலாம் இருந்ததோ, நான் என்னென்ன நல்லவைகளை செய்தேனோ அவைகளெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவி தவ்யாணி, இப்படி சொல்லிட்டு குரு சொல்கிறார், நோ இதராணி, எங்கிட்ட உள்ள கெட்ட பழக்கத்தை நீ பின்பற்றக்கூடாதுங்கிறார். கவனித்து கேட்கணும், மனிதன்னா ஏதாவது ஒரு குறை இருக்குது. எங்கள் வாத்தியார் மூக்குப்பிடி போடுவார், நானும் போடுறேன். எங்கள் வாத்தியார் புகையில் போடுவார், நானும் போடுறேன். எங்கள் வாத்தியார் ஹோட்டலில் சாப்பிடுவார், நான் இதெல்லாம் பழக்கமாக என்ன, அப்படி கிடையாது. இன்றைக்கி அதுதான் ஃபேஷனாக இருக்குது. அறத்துண்டை கட்டிண்டு குருநாதர் இருந்தார், கோமணத்தை கட்டி நின்னார்னா இவனும் கோமணத்தை கட்டி நிற்கிறேங்கிறான், அறத்துண்டை கட்டி நின்று அறத்துண்டை கட்டி நிற்கிறேங்கிறான், அவர் நாமம் போட்டுனா நாமம் போட்டுக்கிறேங்கிறான், விபூதிட்டுண்டா விபூதிட்டுக்கிறேங்கிறான். சம்பிரதாயம்னா என்னங்கிறதே புரிஞ்சுப்படுது. சில பேர் விபூதி கட்டுனா அது மேலே கோபியையும் போட்டுனா அது நடுப்பில் ஸ்ரீசூர்ணத்தையும் போட்டுப்பா. இதெல்லாம் வந்து அவருக்கு ஏதோ உபாசனா இதுவாக இருக்கலாம், அதுக்காக அவர் போட்டுருக்கலாம். நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சம்பிரதாயமாக என்ன உண்டோ அதுதான் பண்ணணும். அந்த மாதிரியும் சரி, ஆகார நியமும் சரி, அவர் சிகரெட்டு பிடிப்பார், மூக்குடி போடுவார், காப்பி குடிப்பார், அப்படிங்கிறதுக்காக அதை ஃபாலோ, அதே மாதிரி பாக்கி எல்லாம் இருக்கும். அது மாதிரியே டம்ளர், அது மாதிரியே தட்டு, அது மாதிரியே மூக்குப்பொடி டப்பா உள்பட, இதெல்லாம் என்ன ஸ்டைல்னு எனக்கு புரியலை. அது மாதிரியே செருப்பு, அது மாதிரியே காரு, அது மாதிரியே சேரு, அது மாதிரியே பெட்டு. ஆனால் அந்த ஞானம் கிடையாது. அந்த குருவுக்கு என்ன ஞானமோ அது இருக்காது. அது என்னையா தேவை, அதுக்கு தானே அவர்கிட்ட போகிறது. இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம, எல்லாம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவன் சதியை பொறுத்து வாழ்ந்துக்கிறான். இதெல்லாம் வந்து அடையாளம் இல்லை, உலகத்துக்கு காண்பிக்கிற அடையாளம் அது இல்லை, ஞானந்தான். ஞானத்தை தான் உலகத்துக்கு கொடுக்கணும். அதனால் மனு எப்படி பகவான் ஆராதித்தாரோ, பிரம்மா எப்படி பகவான் ஆராதித்தாரோ அப்படின்னு சொல்கிறால் அப்பாவை விட்டுட்டு, ததா மனு ஓ பகவான் பிதாமகா யமேகமத்யா புருதக்ஷிணைர்மகைஹி இஷ்ட்வாபிப்பேதே துரவாபமன்யதா பௌமம் சுகம் திவ்யமதா பவர்க்யம். அப்படி பகவானனி ஏகமத்யா, ஏகமதியா, ஏகமதியான்னா தனியான அர்த்தம். இதுக்கு சங்கம் கூடாது. படிப்புக்கு சங்கம் இருக்கணும், பக்திக்கு சங்கம் இருக்கணும், தியானத்துக்கு ஜபத்துக்கு தபஸுக்கெல்லாம் சங்கம் இருக்கக்கூடாது. ஏகஸ்தபா துரத்தியாயி அப்படின்னு சாஸ்திரம். நீ தபஸ் பண்ணுறதா இருந்தால் உத்தனா தான் பண்ணணும். ஏன்னா மனசை ஒருமுகப்படுத்தணுங்கிறதே அந்த சங்கத்தை சேர்த்தேன்னா அது சரியாக வராது. சாதாரண விவகாரங்களில் கூட கவனித்தோம்னா அந்த காரியம் எதுக்கு பண்ணுற போனமோ அது நடக்காது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஆவணியாவட்டத்தையே சொல்லுவேண்ணா. ஆவணியாவட்டம் இருக்கு பாருங்கோ, இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக ஆவணியாவட்டத்துக்கு பூனை போட்டுக்கிறா பாருங்கோ.
ஒத்தர் மந்திரம் சொல்ல மாட்டா, ஒத்தர் ஜபம் பண்ண மாட்டா, ஒத்தர் வாயை திறந்து அந்த அந்த சப்தங்கள் வராது. வம்பு நிறையா பேசுவான். வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, ஒரு நாள் தான் காமோகா ரிஷி ஜபம் பண்ணுறது, ஒரு நாள் தான் காயத்ரி ஜபம் பண்ணுறது. இதுக்கு ஒரு கோஷ்டியை சேர்த்துக்கிறது, சேர்த்துட்டா அப்படி வருது சே உட்காந்துப்பா, 100 பேர் சேர்ந்து காயத்ரி ஜபம் அப்படின்னு பேப்பரில் போட்டு பத்திரிக்கையெல்லாம் அடித்து அமக்களமாக இருக்கும், கேட்குறதுக்கு நன்னாக இருக்கும். அங்கே போய் பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். இப்படி உட்காண்டே இருக்கிறதே இப்படி வச்சுருந்துப்பாடா, ஓம், ரெண்டு கையும் இப்படி உள்ளே இருக்கும். ஓம் சார், இங்கே நேற்றுக்கு டிவி பார்த்தேல இந்த மாம்சம் சாப்பிட்றதை பற்றிலாம் பேசுகிறா பார்த்தேல, நம்ம மதம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா சார், ராமனையே சொல்கிறார் சார். இந்த கவனிச்சல்லாம் தெரியும், வந்து ஒரு கையை வந்துருத்தோம், இந்த கையை வந்துருத்தோம், அதோட முடிஞ்சு போச்சு ஜபம். இதுக்குள்ளே டைம் ஆகிடும், அப்படியே எழுந்து கிளம்ப வேண்டிதான். உத்தமேசிக்கிற தேவியெல்லாம் கிடையாது, வந்த வழியாக பார்த்துன்னு காயத்ரி கிளம்ப வேண்டிதான். இதுக்கெல்லாம் பேர் தபஸ்ன்னு பேர், வம்பாக முடிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த பஜனை மடம், இந்த குளத்தங்கரை கோவில் இதெல்லாம் குட்டிச்சவராக போனதே அதனால தான். தபஸுக்கு ஏகாந்தமாக இருக்கணும். பிரம்ம நம்ம சாஸ்திரங்களில் பிரம்மயஜ்ஞத்தை பற்றி சொல்லும்போது எங்கே போய் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும், எங்கே பிரம்மயஜ்ஞம்னா தர்ப்பணம் இல்லை, அதுக்கு அங்கந்தான் தர்ப்பணம், அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லணும். எங்கே சொல்லணும் அப்படின்னு அது சொல்லும்போது எந்த இடத்துலேருந்து நீ பார்த்தேன்னா ஒரு வீடு கூட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோ அவ்வளோ தூரம் ஊரை விட்டு வெளியில் போங்கிறது. அந்த இடத்துல போய் ஏகாந்தமாக உட்காந்துன்னு பிரம்மயஜ்ஞம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு, அங்கேருந்து பார்த்தா வீடு கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஏகாந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதனால் யமேகமத்தியா ஏகமத்தியா, சங்கம் இல்லாதபடிக்கு, அதுக்கு இடையூறு இல்லாதபடிக்கு, புருதக்ஷிணைர்ம கைஹி இஷ்டுவாபிபே தே துரவாபமன்யதா. அவர் எப்படி பஜித்தார், ஏகப்பட்ட யாகங்களை பண்ணினார் மனு, பண்ணினதோடு இல்லாமல் பகவான் ஆராதிச்சா என்னென்ன கிடைக்குங்கிறத சொல்கிறாள். பௌமம் சுகம் திவ்யம் அத அபவர்க்கியம், இந்த லோகத்தில் உள்ள சௌக்கியம். பௌமம் சுகம்னா இகலோகத்தில் உள்ள சௌக்கியம்னு அர்த்தம். இகலோகத்தில் உள்ள சௌக்கியம் எல்லாத்தையும் அடையலாம் பகவான் ஆராதிச்சா. அதோட திவ்யம், சொர்க்காதி புண்ணிய லோகங்களில் உள்ள சௌக்கியத்தையும் அடையலாம். பொதுவாக இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தன் சொர்க்காதி புண்ணிய லோகங்களுக்கு உள்ள சௌக்கியத்தை பண்ணினான்னா அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே அடுத்தது அவனுக்கு எப்படின்னா திருப்பி புண்ணியத்தை பண்ணுறதுக்கு பூமிக்கு தான் வந்தாகும். சீனிய புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி அப்படின்னு சாஸ்திரம். அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே திருப்பி பூமிக்கு தான் வந்தாகணும். இங்கே அப்படி சொல்லலை. பௌமம் சுகம் திவ்யம் அத அபவர்க்கியம்ங்கிறார், மேலே வந்து மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறார். இது எப்படி, இகலோகத்தில் உள்ள சௌக்கியத்தை அடையிறதும் கர்மபலன், சொர்க்காதி புண்ணிய லோகங்களில் உள்ள சௌக்கியத்தை அடையிறதும் கர்மபலன். இந்த கர்மா தீர்ந்ததுன்னா திரும்பி கர்மா செய்யணும். பணம் தீர்ந்த உடனே எப்படி சம்பாதிக்கிறதுக்கு வரமோனாமே அது மாதிரி வரணும். அப்படி தானே என்ன, அது நார்மலாக உள்ள ப்ரொசீஜர். அது பகவத் பக்திக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், நிஷ்காமியமாக பகவான்கிட்ட நாம் பக்தி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இகலோகத்தில் உள்ள சௌக்கியத்தையும் பகவான் கொடுப்பான், சொர்க்காதி புண்ணிய லோகங்களில் உள்ள சௌக்கியத்தையும் பகவான் கொடுப்பான். ஆ பிரம்ம பரியந்தம் உள்ளதான லோகங்களில் வசிச்சுட்டு தே பிரம்ம லோகே துபராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சியந்தி சர்வே அப்படின்னு வேதமே சொல்கிறது. இதுக்கு கிரமமுக்தின்னு பேர். பிரம்மா பரியந்தம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனோலோகம் மகோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் பரியந்தம் கிரமமான நிலையை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்தையும் அடையலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். தமேவார் வத்சார் ஆஸ்ரயா அப்படி தான் துருவசுவாமி அடைய போகிறார். அதனால் அதை முன்னாடியே இவ சொல்கிறார், அதெல்லாம் சங்கல்பம் அது. அதனால் அவனை பிடிச்சிக்கோ, நாம் போய் பகவானை பிடிச்சிருந்தா பகவான் என்னை ரட்சிப்பனா, அந்த சந்தேகமே படாத. பிரித்ய வத்சலம், இப்படி சரணாகதி பண்ணுறவர்களை கைவிடாதவன். முமுக்ஷுபிஹி பிரிக்யமதப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவி பாவித்தே. எப்பேற்பட்ட சாதுக்கள்லாம் முமுக்ஷுக்கள்லாம் பிரிக்யம் அதப்ஜ பத்ததிம்
முமுக்ஷுபிகி மிருக்யம் அதா பதாப்ஜ பத்ததி தேடுறார்கள். பகவானுடைய சரணாரவிந்தத்தை தேடுறார்கள். எப்படி தேடுறார்கள்? அனன்யபாவே நிஜ தர்ம பாவித்தே, வேறு பாவமே இல்லாமல் பகவத் சரணமே கதி அப்படிங்கிற எண்ணத்தில் தேடுறார்கள். அந்த பகவத் சரணத்தில் மனசு அவஸ்தாப்பிய மனசை நிறுத்தி பஜஸ்வ பூனுஷம் நான்யம் தத பத்ம பலாசலோச்சனாத்து துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மயா ஸ்ரீயேதரை ரங்க விமிருக்யமானய. அது எப்பேற்பட்ட சரணாரவிந்தம் தெரியுமா? உலகத்தில் துன்பத்தை ஒருத்தன் அடைஞ்சான்னா அந்த சரணத்தை தவிர வேற கதியே கிடையாதுரா துருவான்னா. நீ எங்கே போனாலும் எதை வேணாலும் அடையலாம். துக்கச்சிதம் இருக்கு பாருங்க, துன்பத்தை போக்கிக்கிறது அப்படிங்கிற அந்த சாதனம் பகவத் சரணத்தை தவிர வேறு இடத்துல கிடையாது. வேறு கதியே பகவத் சரணத்தை தவிர வேறு வழியே கிடையாது. உன் துக்கத்தை போக்குறதுக்கு வேறு சாதனமே கிடையாது. நான்யந்ததா பத்ம பலாசலோச்சனாத்து துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சனா யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மய. ஏன் அப்படின்னா, நீ என்னத்தை சாதித்தாலும், எந்த சாதனத்தை நீ பின்பற்றினாலும், இல்லை உன் துக்கத்தை போக்கும்னு நீ எதை நினைக்கிறையோ அதெல்லாம் உனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது இந்த உலகத்தில். துக்கௌஷதம் ததபி துக்கம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறான் பிரஹ்லாத சுவாமி. சாப்பிட்டா சந்தோஷம்னு நினைக்கிறோம், பசிங்கிற துக்கம் போகும்னு நினைக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம் சௌக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம், குழந்தையை பெற்றுண்டா சந்தோஷம் சௌக்கியம்னு நினைக்கிறோம், வீட்டை கட்டினா சந்தோஷம் சௌக்கியம்னு நினைக்கிறோம், பணம் சம்பாதிச்சா நம்ம துன்பங்கள் போகும் அப்படின்னு நினைக்கிறோம். பணம் இருந்தாலோ, பதவி இருந்தாலோ, மனுஷியர்கள் இருந்தாலோ, சரீர பலம் இதெல்லாம் தான் நம்ம துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு சாதனமாக நினைக்கிறோம். நம்ம உடம்பில் துன்பம் உடம்பில் பலம் இருந்தாலும், நான் மட்டும் அன்றைக்கி தெம்பாக இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லுவோம், அல்லது நான் மட்டும் பதவியில் இருந்திருந்தேன்னா ஒரு கை பார்த்துருப்பேன்னு சொல்லுவோம், அல்லது நான் மட்டும் எனக்கு மட்டும் பணம் இருந்திருந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் எனக்கு இது வந்து சுற்றி நாலு பேர் இருந்திருந்தார்கள்னா இந்த கஷ்டத்துலேருந்து நான் மீண்டு வந்திருப்பேன். அதெல்லாம் பேச்சுக்கு தான். இதெல்லாம் இருந்தும் கஷ்டப்படுறவா எத்தனை பேர் இருக்கா? எல்லாமே உனக்கு தர்மபுத்திரரை பார்த்து கேட்குறா பீஷ்மர், பீஷ்மாச்சாரியா உங்கள் குடும்பத்தில் உனக்கு தர்மம் வந்து கஷ்டம் வந்ததே தர்மபுத்திரா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். ஏன் அப்படின்னா, எத்தனை தர்மசுத்தோ ராஜா கதாபாணிர் விருகோதரா கிருஷ்ணோஸ்திரி காண்டிவம் சாபம் சுகுர் கிருஷ்ண ததோ விபத்து. தர்மிஷ்டனான்னு நீ இருந்த, கதாபாணியான பல சரீர பலத்துக்கு அர்ஜுனன் இருந்தான், பீமன் இருந்தான், பந்துக்களாக அர்ஜுனன் இருந்தான், நகுல சகதேவர்கள் இருந்தான், தெய்வம்னு சொல்லுமோன்னா பகவானே பக்கத்தில் இருந்தது, தர்ம தேவதையா எல்லாமே இருந்தது, அப்புறம் ஏன் உனக்கு கஷ்டம் வந்தது? சர்வம் காலகிருத்தம் மண்ணியே அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் தாண்டி காலம்னு ஒன்று இருக்குன்னு, அதுக்கு நான் பதில் முன்னாடி பேசுகிற தேவையே சொல்லியிருக்கேன் பாகவதத்தில். இப்போ நான் வந்து 50வது எபிசோடு சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் பாகவதத்தை முதல்லேருந்து கேட்டுன்னு வந்தால் தான் புரியும். அது 10-12 எபிசோடுக்கு அப்புறம் தான் அந்த பீஷ்மரோட பேசுகிறதே அதுக்குள்ளே பதிலெலாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன இருந்தாலும் துக்கத்தை போக்காது. எல்லாம் இன்னும் ஜின்னு சொல்ல போனால் இன்னும் துக்கத்தை ஜாஸ்தியாக்கும். அதனால தான் வள்ளுவர் இந்த ஸ்லோகத்தை தான் எடுத்து அப்படியே குரலாக நமக்கு கொடுக்குறார். இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன சொல்கிறான், வள்ளுவருடைய குரல் அப்படிங்கிறது வந்து தனித்துவமானது உயர்வானது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து மாத்திரு பாஷையில் சகல சாஸ்திர சாரத்தை அவர் சொல்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவன்லாம் சொல்கிறான் அப்படி இல்லை, வேதங்களில் உபனிஷதங்களில் சாஸ்திரங்களில் சொன்னத்தை அவர் சொல்லலேங்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. யார் பேசினாலும் அப்படி தான் பேசணும், அப்படி தான் பேச முடியும். ரெண்டு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். வேதமே சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறதுக்கோ அதைத்தான் நம்ம பேச முடியும். சாஸ்திரம் சொல்லாததை நீங்கள் பேசவும் முடியாது. நீ நாஸ்திகவாதியாக இருந்தாலும் உன்னால் பேச முடியாது. நீ தெய்வம் இல்லை, கோவில் இல்லை, குளம் இல்லைன்னு சொன்னாலும் ஏழைகள் சிரிப்பில் அப்படிங்கிறான், நீ ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கிறான்,
கஷ்டத்தில் உதவி பண்ணுங்கிறான். இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஒருத்தர் கஷ்டம் போது ஒருத்தர் உதவி பண்ணினா மிருகம் பண்ணுறதா எங்கேயாவது? எந்த மிருகமாவது பண்ணுறத? மனுஷனுக்கு மட்டும் ஏன் இந்த அடையாளம்? ஸ்கூல் கட்டினா புண்ணியம், புண்ணியங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டான். ஸ்கூல் கட்டினா நீ சௌக்கியமாக இருப்ப, ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரி கட்டினா நீ சௌக்கியமாக இருப்ப, ஏழைகளை படிக்க வச்சா நீ எல்லாம் சரி தான். இது புண்ணியம்னு நாங்கள் சொல்கிறோம், இது மனித நேயம்ங்கிற ஏதோ புடலங்கா. நீ எந்த வார்த்தையை வேணாலும் உபயோகப்படுத்திக்கோ, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேணா, ஒன்று அறியாமல் ஏமாந்து போகிற விஷயம், ஏமாத்திக்கிற விஷயம். நீ இந்த காரியத்தை பண்ணினா நீ சௌக்கியமாக இருப்பேன்னு சொல்கிறையோனோ, காரியம்ங்கிறது கர்மா, சௌக்கியமாக இருக்கிறதுங்கிறது பலன்னா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது யாருங்கிறது தான் நாங்கள் கேட்குற கேள்வியே. கர்மா, கர்மாவுக்குள்ள பலன் சௌக்கியம். கர்மா கர்மாவுக்கு பலனை தானாகவே கொடுக்கறதா? இல்லையே. கர்ம பலப்பிரதனாக பகவான் இருக்கா? அவரவர்கள் பண்ணுற கர்மாவுக்கு பலதாதாவாக பகவான் இருக்கா? அவன்தான் கொடுக்குறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதுவாக வந்ததுலாம் சொல்லிட முடியாது. ஒன்றும் இது வந்து சாஸ்திரம் சொன்னதை தான் நீங்கள் சொல்லி ஆகணும், சாஸ்திரம் சொல்லாதத நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. ரெண்டாவது விஷயம், சாஸ்திரம் சொன்னதை தான் சொல்லணும், புதுப்பாதையை நாம் கல்பிக்கக்கூடாது. நீ செவத்தில் போய் 10 தடவை முட்டின்றேன்னா உன்னோட பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு எங்கேயாவது சொல்கிறோமோ? நாம் தலையில் குட்டின்றா பாவம் போகுங்கிறோம். இங்கே குட்டிக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொன்னது, முட்டிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. குட்டின்றா புண்ணியம்னு சொல்கிறோமே, புண்ணியம்னு ஒரு வார்த்தையில் நம்மளாம் சொல்லிடுறோம். இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு தெரப்பியாக அமெரிக்காவில் உபயோகப்படுத்துகிறார். அந்த காலத்துலலாம் கவனிச்சேன்னா, தப்பு பண்ணான்னா தோப்புக்கரணம் போடுறா அப்படின்னு சொல்லுவாள். இந்த கையால் இந்த காதை பிடிச்சிக்கணும், இந்த கையால் இந்த காதை பிடிச்சிக்கணும், அப்படி உட்கார்ந்து எழுந்துக்கணும். இது எதுக்குன்னா புத்தியினுடைய தீக்ஷணத்துக்கு உள்ளது. இன்றைக்கி அதை ஒரு பயிற்சியாக வச்சுருக்காள் அமெரிக்கா ஸ்கூல்லெல்லாம். எதற்காக என்னால், அப்போ தான் புத்திசாலி. நாம் ஒரு தப்பு பண்ணும்போது அந்த தப்பை வந்து சரி பண்ணணும், ஞாபக மறதியை சரி பண்ணணும். புத்தி வந்து அதை ஆகர்ஷணம் பண்ணணும். இதுக்கெல்லாம் உள்ள பயிற்சிகள் இது. இது சாஸ்திரம் சொன்னது, சாஸ்திரம் சொன்னதை தான் நாம் சொல்ல முடியும், புதுசாக சொல்ல முடியாது. சாஸ்திரம் சொன்னதை தான் சொல்லி ஆகணும். வள்ளுவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். வள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு குறள் இருக்குது பாருங்க, இது வந்து இது வேதத்தில் எந்த பாகத்தை இவர் சொல்லியிருக்கார், இது ஸ்மிருதிகளில் எந்த பாகத்தை சொல்லியிருக்கார், இதிகாச புராணத்தில் எந்த இடத்துலேருந்து இவர் பேசியிருக்காருங்கிறதெல்லாம் கோட்பாடு பண்ணி எழுதி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மேட்சாக பேச முடியும். இன்றைக்கி இவர்கள் ஒத்துக்க மாட்டார்கள். நான் சொல்கிறது வந்து இதை சொன்னவர்கள் வள்ளுவர்களுக்கு முன்னாடி உள்ள காலம் இது. வள்ளுவர் காலத்துக்கு அப்புறம் வந்தவர்கள், வள்ளுவர் காலத்துக்கு முன்னாடி உள்ளவர் எல்லாருமே வேதம், சாஸ்திரம், இதிகாச புராணங்கள் இதில் உள்ளதை தான் எடுத்து பேச முடியும். ஏன்னா அவர்கள்லாம் மகரிஷிகள் சொன்ன விஷயம் இது. அதில் வள்ளுவர் சொல்கிறார், இப்போ நான் பாகவதத்தில் துருவசுவாமிக்கு அவ்வம்மா சொன்னத்தை ஒரு குரலில் சொல்கிறார், தனக்கு உவமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலறிது அப்படிங்கிறார். மனக்கவலை, மனசில் ஏற்படக்கூடிய அந்த கவலை இருக்கே துக்கம், இது வந்து இதுக்கு வந்து ஆபத்து ஆர்த்தி அப்படின்னு சாஸ்திரத்தில் ரெண்டு வார்த்தை இருக்குது. ஆபத் அப்படின்னு சொன்னால் திடுதுப்புன்னு எதிர்பார்க்காமல் வர்றது பற்றியலா ஒரு கஷ்டம், அதுக்கு ஆபத்துன்னு பேர். ஆர்த்தி அப்படின்னு சொன்னால் இந்த கஷ்டம் நமக்கு வரப்போகிறது, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தெரிஞ்சு அதை எப்படி நாம் தீர்க்கிறதுன்னு நமக்கு வழி தெரியல, இதுக்கு ஆர்த்தின்னு பேர். இந்த ரெண்டுக்கும் சொல்யூஷன் எது அப்படின்னால் பகவத் சரணந்தான். ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தா ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் த்விஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யகம் அப்படின்னு. நீ ஆர்த்தி அடைஞ்சாலும் சரி, ஆபத்தை அடைஞ்சாலும் சரி, எந்த ஆபத்தை அடைஞ்சாலும் பகவானை தான் பிடிச்சிக்கணும். சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே பயேபியஸ்திராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்ய ஆர்த்திகரே தேவி நாராய். எந்த இடத்த எடுத்து பாருங்கள், அம்பாளை பற்றி சொன்னாலும் சரி, பகவானை பற்றி சொன்னாலும் சரி,
பரமேஸ்வரனை பற்றி சொன்னாலும் சரி, முருகனை பற்றி சொன்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த பதங்கள் உபயோகப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால், பகவானை தான் இப்போ பாகவதங்கிறதுனால பகவானை சொல்கிறது. பகவத் சரணம் இந்த பகவான்கிறது தான் விஷயம். அந்த பகவானுக்கு நீங்கள் என்ன நாமம் வேணாலும் சொல்லலாம், என்ன ரூபம் வேணாலும் சொல்லலாம், அது அவரவர்களுடைய யதாருச்சி யதா சம்ஸ்காரம், வேதோக்தமாக இருக்கணும், அதான் விஷயம். இல்லை இங்கே பகவானை சொல்கிறார், நீ பகவத் சரணத்தை பிடிச்சிக்கிறத தவிர வேறு கதி கிடையாது. நான் எந்த தா பத்ம பலாசலோச்சனாத்து துக்கச்சிதம் தே மிருகயா மி கஞ்சன யோ மிருகியதே ஹஸ்தகிரகீத பத்மயா ஸ்ரீயேதரை ரங்க விமிருகியமானய. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, உலகத்தில் எல்லாரும் பெரும்பாலாக நம்புறது வந்து கஷ்டத்தை போக்குறது பணம்னு சொல்லி, பணம் இருந்தால் கஷ்டம் போயிடும், பணம் இருந்தால் கஷ்டம் போயிடும், பணம் பணத்தை சம்பாதிக்கணும் சார், பணத்தை சம்பாதிக்கணும், என் லட்சியமே அதுதான், அதுக்காக தான் வாழ்கிறேன், அதுக்காக தான் மூச்சே விடுறேன், அதுக்காக தான் சாப்பிட்றேன்னு பறக்கிறோம். பற்றியில் அலா பறக்கிறோம் பாருங்கள் எல்லாருமே. அந்த பணத்துக்கு தேவதையான மகாலட்சுமியே கையில் பத்மத்தை வச்சிருந்து பகவத் சரணத்தை தேடுறாளா. மிருகியத்தே ஹஸ்தகிரகீத பத்மயா, மிருகியத்தேனுங்க பதம், தேடுகிறாள்னு அவளுக்கு கிடச்சுடுத்துன்னு கூட சொல்லலை. அவளுக்கே அது ரேராக இருக்குது, வைகுண்டவாசியான அவளுக்கே அது ரேராக இருக்குது, அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அத்தனை யோகீஸ்வரர்கள், சித்த புருஷர்கள், மகான்கள், தபஸ்விகள், பக்தர்கள் எல்லாரும் கியூ கொட்டி நிற்கிறாள். மகாலட்சுமி நினைக்கிறாள், இவர்கள்லாம் பூஜை பண்ணுறார்கள் பகவத் சரணத்தை, இந்த கூட்டத்துக்குள்ளே நாமும் போக வேண்டாம், இந்த கூட்டங்கள்லாம் ஓயட்டம், அதுக்கப்புறம் நம்ம ஏகாந்தமாக போய் பகவான் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏகாந்தம் இன்னும் கிடைக்கலையா. அந்த அந்த கூட்டம் முடியவே இல்லை. நின்னாதானே தனியாக போய் பகவானை பார்க்குறது, திருப்பதி பெருமாள் மாதிரி கதவு மூடினாதானே திறக்கிறதே, 24 மணி நேரமும் ஒரு க்யூ கட்டி நிற்கிறதுன்னா ஏகாந்தமாக எப்படி தரிசனம் பண்ணுறது? இப்படி சொல்ல, ஏவம் சஞ்சல்பித்தம் மாதுஹு ஆகர்ணியாதாத் காமகம் வசஹ சந்நியம்யாத்மநாத்மானம் நிச்சக்ராம பிதுப்புராத். இப்படி சொன்ன உடனே துருவசுவாமி வீட்டை விட்டு இறங்கிவிட்டார் வெளியில். இதான் ஒரு ஆச்சரியம். இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு வழி சொல்லலை. அவர் மனு வந்து எப்படி பூஜை பண்ணினார்னு சொல்லும்போது இஷ்டுவாபிபேதே துரவாபமன்யதா அப்படின்னு சொல்லி புருதக்ஷிணேகி மகைஹி அப்படின்னு யாகங்களால் மனு பூஜை பண்ணினார்னு சொல்லியிருக்கு. அது வந்து கிரகஸ்தன் ராஜா, இவன் குழந்தை, இன்னும் அக்ஷராபியாசம் கூட ஆகலை. நீ வந்து ஜபம் பண்ணுன்னோ, பூஜை பண்ணுன்னோ, தியானம் பண்ணுன்னோ, பட்னி கடைன்னோ, அது மாதிரி எதுவுமே சொல்லலை. நீ பகவானை பிடிச்சிக்கோ அப்படின்னு தான் அவன் சொன்னான். பகவானை யார் எப்படி பிடிச்சிக்கணும், பகவான் எப்படி இருப்பான், எது வழி, எதுவுமே குழந்தைக்கு தெரியாது. அது பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்புறது திருடம், உறுதி. இந்த ரெண்டு பேருக்கு உள்ள உறுதியில் ஒன்று இருந்தாலே பகவான் நமக்கு கிடைப்பான் சீக்கிரமாக. சுனீதிக்கு இருந்த உறுதியோ, துருவசுவாமிக்கு இருந்த உறுதியோ. சுனீதிக்கு என்ன உறுதி, துருவசுவாமிக்கு என்ன உறுதி அப்படின்னா, துருவசுவாமிக்கு இப்போ தான் சொன்னேன், பகவான் யார், எப்படி இருப்பான், எங்கே எப்படி பூஜை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், எப்படி தபஸ் பண்ணணும், என்ன வழி, எதுவுமே தெரியாமல் கிளம்புறார். இந்த ரெண்டு விஷயம் வீட்லேயே உட்காந்துக்கோன்னு அவள் சொல்லலை, வெளியில் போகணுன்னு சொல்லலை, காட்டுக்கு போய் தபஸ் பண்ணுன்னு வார்த்தையே கிடையாது. இந்த கிளம்புறா துருவசுவாமி, திருடமாக பகவானை தேடிண்டு இந்த நம்பிக்கை இருக்கணும். எது பாதை, எது முறை, எது பகவான்னே தெரியாது, ஆனால் பகவானை பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கிளம்புறார். இந்த சுனீதியாவது 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை வீட்டை விட்டு கிளம்புறதுன்னா, இது எங்கே போகிறது, எங்கே இது என்ன பண்ணும், இதுக்கு அடுத்த வேளை சாப்பாடு யார் கொடுப்பா, இது ராத்திரி எங்கே படுத்துக்கும், காட்டில் சிங்கம் புலி கரடியெலாம் இருந்ததுன்னா இதை யார் பாதுகாப்பா, குளிர் மழை வெயிலெல்லாம் இருந்ததுன்னா யார் இதுக்கு பூர்வ, இதை பற்றி ஏதாவது ஒரு யோஜனை அதை பண்ணியிருக்கணுமோனு சுனீதி. அதையும் பண்ணலை, அவள் ஏன் பண்ணலை அப்படின்னு சொன்னால், முதல்லையே சொன்னேன் பாருங்கோ, அவள் சொல்கிறாள், ஸ்தன்யேன விருத்தஸ்ச சத்யம் சுருச்சியாபிஹிதம் பவான்மே யதுர்பகா யா உதரே கிரகீதா ஸ்தன்யேன விருத்தஸ்ச விலஜ். இத்தனை கஷ்டம் உனக்கு வந்ததுக்கு காரணம் என்னோடய பாபம்னு சேர்றது தான்டா துருவான்னா. நீ என் வயத்தில் பிறந்து என் பாலை குடித்து
அது நீ படுறதுனால தான் என்னோடய பாபமும் உனக்கு சேர்ந்து தான் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற. இப்போ இந்த குழந்தை என்னோடது என்னோடது நாம் தான் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த குழந்தையினுடைய கஷ்டத்துக்கு காரணமோ சுனிதிக்கு தோன்றது. அதனால் என்ன பண்ணுறாள், இது என்னோடது இல்லை, இது பகவானோட குழந்தை, இதை எப்படி ரட்சிக்கணுமோ அதை பகவான் ரட்சிப்பா, நான் என்ன ரட்சித்தேன் பெரிச்சா, இல்லை நான் தான் ரட்சிக்கிறேன்னா அது இந்த குழந்தைக்கு என்னத்தை ரட்சணத்தை கொடுத்துட்டேன், என்ன சௌக்கியத்தை கொடுத்துட்டேன், இத்தனை நாள் என்ன சௌக்கியமாக இருந்தது இந்த குழந்தை, என்னோடதுங்கிற அபிமானம் தான் இந்த குழந்தையினுடைய கஷ்டத்துக்கு காரணங்கிறதுனால அந்த அபிமானத்தை விட்டாள், பகவத் சரணத்தில் ஒப்படைச்சாள். துருவசுவாமி அந்த நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருந்தாலும் பகவான் கிடைப்பான். துருவசுவாமி மாதிரி பாத தெரியல, வழி தெரியல, ரூபம் தெரியல, முறை தெரியலன்னாலும் உறுதி இருந்ததுன்னா பகவான் கிடைப்பான். எப்படி கிடைப்பான்னால், நாரதஸ்ததுபா கர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்த்தன்ய கக்னேனே பாணினா பிராஹ விஸ்மிதா அஹோ தேஜா க்ஷத்ரியாணாம் மானபங்கம மிருஷ்யதாம் பாலோப்பியம் ஹிருதா தத்தே எத் சமாதுரசவசஹ. நாரதர் வரார் எதிர்த்தாப்பில், இந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியில் அரண்மனையை விட்டு வெளியில் வந்து கோட்டை வாசலை விட்டு தாண்டி இல்லை காட்டிலேருந்து வெளியில் கிளம்பி எங்கேயோ போய் தாண்டி போகிறது, ஏகாந்தமான இடத்துக்கு போகிறது. எதிர்த்தாப்பில் நாரதர் வரார். பகவான் ஒருத்தருக்கு ரட்சணம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவான் அப்படின்னால் சாதுக்கள் மூலமாக தான் ரட்சிப்பான் பகவான். பகவானுடைய ஹஸ்தமே மகான்கள் தான். பகவானுக்கு கை இருக்குது பற்றியில, அந்த கை யாருன்னா மகான்கள் தான். பகவானுக்கு ரெண்டு வடிவம் அப்படின்னு பின்னாடி தசமஸ்கந்தத்தில் சொல்ல போகிறார். ஒன்றும் அசையாதது, இன்னும் அசையறது. அசையாதது தேவதா ஆலயங்களில் இருக்கக்கூடியதான ரூபம், அசையற ரூபம் சாதுக்கள் மகான்கள், அவர்கள் மூலமாக தான் பகவான் டேக் ஓவர் பண்ணிப்பான், பொறுப்படுத்துவான். நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. யார் சொல்லுவா அப்படி சொல்லுவா? உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா, ஒரு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் சொல்லுவா. நீங்கள் என்ன கொடுத்துருக்கேள், உங்கள் கவர் எவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் என்ன செஞ்சுருக்கேள் அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரேடு தெரியும். இந்த இதிலெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனிலெல்லாம் சீட்டு போடுறா பற்றியில, முன்னாடி லட்சக்கணக்காக பணம் கொடுத்தா அவளுக்கு, அதுக்கப்புறம் 1000 ரூபா கணக்காக கொடுத்தா அவளுக்கு, அப்புறம் அப்படின்னு வரிசையாக போடுறா பற்றியில, அது மாதிரி அனுகிரகமும் இருக்கும். மகான்களுக்கு அப்படி இருக்கவே இருக்காது அனுகிரகம். சமதரிசனம் எல்லாருக்கும், நீங்கள் கொடுத்தவனாக இருந்தாலும் சரி கொடுக்காதவனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அனுகிரகம் அப்படிங்கிறது. கருணைங்கிறது சந்திரன் ஒரே கிரணத்தை தான் பொழியிறான், அது மேட்டுலேயும் மேட்டுலேயும் உயருது, பள்ளத்துலேயும் உயருது. மழை அப்படி தான் பெய்யறது, மலைமேலையும் பெய்யறது, பள்ளத்துலேயும் பெய்யறது. அது மாதிரி மகான்களுடைய கருணை சமமாக தான் இருக்கும். பள்ளத்தில் பெஞ்சால் அந்த தண்ணியை தேக்கி வச்சுக்கும். அது மாதிரி நாம் பணிவோடு இருந்தோம்னா அந்த கருணையை வாங்கிக்க முடியும். மலை மாதிரி திமிராக இருந்தோம்னா எப்படி மேலே தெரித்து அது ஓடி பெறுறதோ அது மாதிரி அந்த கருணை அகங்காரத்தோடு உள்ளவர்கள்ட்ட நிற்காது. ஆனால் கருணைங்கிற மழை உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. மகான்கள் மூலமாக தான் பகவான் அனுகிரகம் பண்ணுறான். பகவான் நாரதர் அனுப்புகிறான், நாரதர் வரார். நாரதஸ்ததுபா கர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்த்தன்ய கக்னேன. எதிர்த்தாப்பில் பார்க்குறார் நாரதர், இல்லை ஒரு ஆச்சரியம், அகக்னே எதிர்த்தாப்பில் பார்த்த உடனே துருவா அப்படின்னு தெரிஞ்சு படுத்து துருவசுவாமி தான். இருந்தாலும் அப்படி புன்சிரிப்போடு அவனுக்கு முன்னாடி நின்றுண்டு அந்த குழந்தையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தலையில் கை வச்சார். அகக்னேன பாணினா, அது கையை பேர்பட்ட கையினால் பாணினா அப்படின்னு சொல்லலை, அகக்னேனேங்கிறான், பாபமே இல்லாத கை. அதனை பொழுது முடிஞ்சால் பிரதிகிரகம் பண்ணி பல பேர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பிரச்சனையை பண்ணி அடித்து உதச்சி கொடுமைகள் பண்ணின பாபங்கள் பண்ணின கையாது. அந்த பகவானை ஆராதித்தது தவிர அதுவும் அந்த மகத்திங்கிற அந்த வீணருக்கு பாருங்கள், அதுதான் எப்போதும் பகவான் நாம சங்கீர்த்தனத்தோடு இழைஞ்சு நிற்கும். அந்த கையால் தொடரா, இதுக்கு எங்கே தொடரார், தலையில் தொடரா, இதுக்கு ஹஸ்தமஸ்தக தீக்ஷேன்னு பேர். ஒரு மனிதனுக்கு குரு கிருபை அப்படிங்கிறது கிடைக்கணும். அந்த குரு கிருபைங்கிறது கிடச்சி கொடுத்தோன்னா
அவன் அதுக்கப்புறம் பூர்ணனாயிடுவான். எத்தனை மனசில் துக்கம் இருந்தாலும், குறை இருந்தாலும், ஏக்கம் இருந்தாலும், சந்தேகம் இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், அந்த குரு கிருபை வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, சரியாக போயிடும். நீங்கள் எத்தனை லோகரீதியாக சௌக்கியம் இருந்தாலும் குரு கிருபை இல்லைன்னா நிறைவாக இருக்காது. ஆச்சாரியால் சொல்கிறார், சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் யஜச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் குரோரங்கிரி பத்மேன் மனச்சேன் நலக்னம் ததக்கிம் 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 ததக்கிங்கிறார். சரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் யஜச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம், அது எப்பேற்பட்ட சரீரமாக இருக்கட்டமே. சில பேர் பார்த்தேன்னா மன்மத குட்டியாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருக்கும். எத்தனை நாளைக்கு நீ அழகாக வச்சுக்க முடியும்? 30 வயசு, 40 வயசு, 50 வயசு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உடம்பு மாற்றத்தை அடையுமா அடையாதா? 80 வயசில் எப்படி இருப்பா? யாராக இருந்தாலும் மன்மதன் மாதிரி இருந்தான்ங்கிறவா மாறி போயிடுவா. ததாவா கலத்திரம், சில பேர் ரொம்ப அழகாக இருப்பான், அவனுக்கு ஒரு குறை இருக்கும், மனைவி அவனுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டான். அப்படி இல்லாதபடிக்கு ஈக்குவலான அழகோட கூடின மனைவி, ததாவா கலத்திரம், இவன் எவ்வளோ அழகாக இருக்கானோ அது மாதிரி அவன் மனைவியும் அழகாக இருக்கான். இவா ரெண்டு பேரும் ரோட்டில் கை கோத்து நடந்து போனால் ரோட்டில் உள்ளவாள்லாம் சொல்கிறாள், மன்மதனும் ரதியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். எல்லாம் சொல்கிற, சரி எத்தனை வயசு பிறந்திருந்தோம் நான் சொல்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயசு பிறந்திருந்தான். 80 வயசில் போனால் கண் டொக்க விழுந்து பொக்க விழுந்து கண்ணெல்லாம் உள்ளே போய் முதுகு கூன் விழுந்து கையில் தம்ப பிடிச்சிருந்து போனால் அப்பையும் மன்மதனும் ரதியும் தான் சொல்லுவாள். அதனால் எத்தனை நாளைக்கு அது நிரந்தரம் கிடையாது. யசஸ்டாரு சித்திரம், புகழ் இருக்கே புகழும் நிரந்தரம் கிடையாது. எப்பேற்பட்ட புகழாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு போதை. புகழ் வர 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 பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். பணம் புகழெலாம் இருக்குது பாருங்கோ, மேலே உச்சியில் பறக்கிற மாதிரி அது கீழே விழுந்தால் பெருசாக அடிபடும். நடந்தால் தடு கால் ஸ்லிப் ஆச்சுன்னா முட்டி தேஞ்சதோடு சரியாக போயிடும். விமானத்தில் போகிறதே கீழே விழுந்தோம்னா எப்படி எலும்பு கூட மிஞ்சாதோ அது மாதிரி மேல் லெவலில் போய் போய் கீழே விழுந்தோம்னா பெரிய பிரச்சனை வாழ்க்கையில். தனம் மேரு துல்லியம், பணம் மேருமலைக்கு சமானமாக இருக்குது, அவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது. எல்லாம் இருந்தும் மனசில் நிறைவாக இருக்குமான்னா இருக்காது. என்றைக்கு உன் சரணமாக உன் தலையானது குரோஹோ அங்கிரி பத்மேன் மனஸ்தேன் நலக்னம், குரு சரணாரவிந்தத்தில் உன் மனசானது லக்னமாகறதோ, லக்னம்னா முழுகிறதோ, எப்படி நான் சொன்னேன் அன்றைக்கி தாமரைக்குள்ளே எப்படி வண்டு போய் தேனை குடிச்சுட்டோ அதுலேயே அப்படியே மயங்கி போயிடுமோ அது மாதிரி. காமம் தவ பாத கமல பிரமரி பவத்து ஸ்ரீமன் மம மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபாலா. பிரார்த்திக்கிறார், கோபாலா உன்னுடைய சரணமாகிற தம கதாமரையில் என்னை ஒரு வண்டா பண்ணு, நீ அங்கே உள்ள கருணையாகிற தேனை குடிச்சுட்டு நான் அப்படியே அதில் மயங்கி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது மாதிரி குரு சரணம், குரு சரணம் இருக்கு, குரு சரணத்துக்கு அத்தனை மகிமை. குரு சரணாரவிந்தம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பகவத் சரணாரவிந்தத்தை கூட ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும் ஸ்ரீவித்தையில். குரு சரணாரவிந்தத்தை அப்படி சிரஸில் வச்சுக்கணும், இப்படி தான் முத்திரையே அங்கே அங்கே தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு. இந்த சிரஸ் மேலே தான் பாதுகையை வச்சுக்கணும், சிரஸ் மேலே தான் குருவை வச்சுக்கணும், அந்த சிரஸ் மேலே தான் தூக்கி பகவான் வச்சான். மணிவாச்சகருக்கு அலைஞ்சார், அவ்வளோ படித்தார், அவ்வளோ செல்வத்தை சேர்த்தார், பிரதம மந்திரியாக இருந்தார், அவ்வளோ புகழோடு இருந்தார், சாந்தி இல்லாமல் இருந்தார், கஷ்டம் கிடையாது அவருக்கு. ஒரு ஞானத்தை தேடி அலையிறார். அந்த கிருபை பகவான் பண்ணினான் அப்படின்ன உடனே அவுடையார் கோவிலில் தூக்கி பகவான் காலை வச்சான் அப்படின்ன உடனே ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி நேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிவலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் கருணை துரைத்தம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போ ஆராத இன்பம்ங்கிறார். குறையாத இன்பம்,
பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சரணார விந்தம் அது. அது சரணத்தை தலையில் பட்டவுடனே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை அடைஞ்சார் அப்படின்னு தன் வாக்கிலேந்தே சொல்கிறார். அதனால தான் பகவான் அவரை பார்த்து மணி வாச்சகா அப்படின்னு கூப்பிட்றான். பகவான் சொன்ன வார்த்தை அது, அவருக்கு வாத ஊரர் அப்படின்னு தான் பெயர். பகவான் சொல்கிறான் மணி வாச்சகா, மணிமணியாக பேசுகிறார். இதான் ஃபஸ்ட்டு அவர் பாடினது. பொதுவாக தெரியாதவா சொல்லுவா மாணிக்க வாச்சகர், மாணிக்க வாச்சகர்லாம் அவருக்கு பேர் கிடையாது, மணி வாச்சகர்னு தான் பெயர். ஒருத்தர் பேசுகிறதே மணிமணியாக பேசினார்னு சொல்லுவோமா, மாணிக்க மாணிக்கமாக பேசினார்னு சொல்லுவோமா, முத்துக்கோத்தா மாதிரி மணியாக பேசினார்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம் நாம. பகவத் சரணத்தினுடைய மகிமை அது, அது குரு கிருபையினால் தான் கிடைக்கும். அது குரு சரணத்துக்கு அத்தனை மகிமை. குரு சரணத்தை தலையில் வச்சாலும் சரி, ஹஸ்தத்தை கையில் வச்சாலும் சரி, இது ஒரு தீட்சை. நயன தீட்சை, கண்ணால் பார்க்கறது ஒரு தீட்சை, மனசால் நினைக்கிறது ஒரு தீட்சை. இந்த மூணு விதமான தீட்சைகள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மூணுக்குமே மூணு, கைவல்ய நவநீதம் முதலிய சாஸ்திரங்களில் மூணுக்குமே, திருவம்பாவேலியும் சொல்லியிருக்கார் மணிவாச்சகர், மூணுக்குமே மூணு திருஷ்டாந்தம் சொல்கிறார். தொட்டு வளர்க்கிறது பறவைகள், பார்த்து வளர்க்கிறது அப்படிங்கிறது மீன்கள், நினச்சி வளர்க்கறது ஆமை. பறவை இருக்கு பாருங்க, முட்டையை விட்டுட்டு அது என்ன பண்ணும், அப்படி குஞ்சு மேலே அப்படியே அடக்காக்கும், அது அப்படியே தொட்டுன்னு அப்படியே நிற்கும். அது மாதிரி தொட்டு அதை வளர்க்கறது பறவைகள். மீன் இருக்கு பாருங்க, பார்த்து வளர்க்கும், முன்னாடி தாய் மீன் போகும், பின்னாடி நூற்றுக்கணக்கான குஞ்சுகள் போகிறதே. பசி வந்ததுன்னா எல்லாம் கஷ்டமிச்சேன்னு சொல்லும். இப்படி முன்னாடி போகிற தாய் மீன் அப்படி திரும்பி பார்த்ததுன்னா எல்லாத்துக்கும் வயிறு ரொம்பி போயிடும். பார்க்க இன்றைக்கி நிரூபிச்சிருக்கா ஃபிசிக்ஸில் சயின்ஸில், அதை நிரூபிச்சிருக்கா. அது மாதிரி ஆமை கடலில் 5 மைல் தாண்டி உள்ள ஆமை கரைக்கு வந்து முட்டை இட்டுட்டு போயிடும், மணலை தோண்டி முட்டை இட்டுட்டு போயிடும். குஞ்சுகள்லாம் பொறிஞ்சு வெளியில் வந்தவுடனே அம்மாவை நினைக்கும், 5 மைல் தாண்டி இருக்கிற அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மாவும் இதை நினைக்கும். இந்த கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்க, இது ஆச்சரியமாக இருக்குது. உடனே இதுக்கெல்லாம் வயிறுமி போயிடும். இந்த மூணு திருஷ்டாந்தத்தை என்றைக்கோ நம்ம சாஸ்திரம் சொல்கிறது, அது இன்றைக்கி தானே சயின்ஸில் சொல்கிறா கண்டுபிடிச்சி, என்றைக்கோ சொல்கிறது நம்ம சாஸ்திரம் திருஷ்டாந்தம். அதனால தானே மீனாட்சின்னு பேர் அம்பாளுக்கு. மீன் மாதிரி கண் இல்லை, மீன் மாதிரி கண்ணாலேயே ரட்சிக்கிறவன் அர்த்தம், காமாட்சி மீனாட்சி அப்படிலாம் சொல்கிறோமோ. அது மாதிரி குரு மூணு விதமாகவும் ரட்சிக்கலாம். இந்த நேரடியாகவே ஸ்பிருஷ்டுவா மூர்தன் யகக்னேன பாணினா பிராக விஸ்மிதா, அந்த அந்த உறுதி அந்த திருதியை பார்க்குறார். அஹோ தேஜா க்ஷத்ரியானாம் மனபங்கமமுஷ்யதாம், க்ஷத்ரியர்களுடைய மன உறுதியே உறுதி. சின்ன குழந்தை தான் இது, இதுக்கு என்ன ஒரு வேகம் பார். தன்னை அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிறதுக்காக தான் அடைய வேண்டியதை அடையணும் அப்படிங்கிற வேகத்தோடு வருது பார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுறார் நாரதருங்கிற பிரயந்தம். மேலே இருந்திய சரித்திரம். நித்யாநதாத்ரே ச மஹீசுரேப்யா நித்யம் திவிஸ்தைர் நிசி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.